நெல்லை மாவட்டம் ராஜவல்லிபுரம் செப்பறை அருள்மிகு அழகிய கூத்தர் திருக்கோவிலில் ஆணி திருவிழா தேரோட்டம் தொடங்கியிருக்கிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், விரிவான தகவலை பதிவிடுங்க. நிச்சயமாக சம்பவேன், தாமிரபரணி ஆற்றின் நதிக்கரையில் அமைந்துள்ளது வந்து ராஜவல்லிபுரம் அழகிய கூத்தர் திருக்கோவிலாகும். இந்த கோவில் வந்து தாமிர சபையில் சிவனடியார் ஆழிய ஒரு சபையாக கருதப்படுகிறது. இந்த சபையின் மூலமாக குறிப்பாக இதில் வந்து ஆணி திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாகும். கடந்த 16ஆம் தேதி வந்து கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா துவங்கியது. தினமும் சாமியும் அம்பாலும் தினந்தோறும் வீதி உலாவும் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் வந்து நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 9ஆம் நாளான இன்று தேரோட்ட திருவிழா என்பது தற்போது துவங்கி உள்ளது. இதை ஒட்டி இன்று காலையில் சாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை வந்து நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து சற்று முன் வந்து அந்த தேரோட்ட திருவிழா என்பது துவங்கியுள்ளது. இதை திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதியில் வந்த பக்தர்கள் தங்கள் தேரை வந்து வடம்பிடித்து இழுத்துக்கொண்டு வருகிறார்கள். இந்த கோவிலில் வந்து ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் ஒரு தேரோட்டமும் அதே போல ஆணை மாதத்தில் ஒரு தேரோட்டம் ஆகிய இரண்டு தேரோட்ட திருவிழா என்பது இந்த கோவிலில் வந்து சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளது. குறிப்பாக இதன் உள்ள சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த அனைத்து பொதுமக்களும் தங்கள் தேரை வந்து வடம்பிடித்து இழுத்துக்கொண்டு வருகிறார்கள். சமூகவில் தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.